ஹலோ. ஆஸ் யூஷுவல் இந்த வெனஸ்டே டிலைட்டில் இன்றைக்கி ஒரு ரேர் காம்பினேஷனில் ஒரு ஸ்நாக், ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்கு. இதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனை ஒரு தடவை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ செஞ்சு பார்த்துருவோமா? ஊற வச்சு வேக வச்ச கொண்டக்கடலை 100 கிராம், பாலக் 1 கட்டு, பச்சை மிளகாய் 2, பூண்டு 7 பல், கரம் மசாலா 1 டீஸ்பூன், பிரெட் க்ரம்ஸ் 4 டேபிள்ஸ்பூன், சீஸ், ஆயில் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இன்றைக்கி வந்து பாலக்கையும் கொண்டக்கடலையும் வச்சு ஒரு ஸ்நாக் பண்ணலான்ட்டு இருக்கேன். பாலக் ஆல்ரெடி நான் வந்து பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன், அது எப்படி பண்ணணும்னு அப்புறம் சொல்கிறேன். இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு 2 பச்சை மிளகாவும் நல்லா ஃபைன் ஷார்ப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 7-8 பல் பூண்டு வச்சுருக்கேன், இந்த பூண்டு அப்படியே போட்டு அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம பாலக்கு ஒரு சுற்று சுற்றியாச்சுப்போம். நான் 1 கப் கொண்டக்கடலை எடுத்து வச்சுக்கிறேன், இந்த வெள்ளை கொண்டக்கடலை காபுளிச்சன்னான்னு வாங்க. அதை ஒரு 8 ஹவர்ஸ் தண்ணியில் நல்லா ஊற வச்சு குக்கரில் போட்டு ஒரு 7-8 விசில் விட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இந்த பாலக்கோடு போட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் மிக்சியில் போட்டு. இப்போ 2 நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி இந்த மிக்சரில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் கொண்டக்கடலை உப்பு போட்டு தான் வேக போட்டிருக்கேன், லைட்டாக போட்டால் போதும். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கிறேன், அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம பொரிக்கும் போது. இதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி பார்ப்போம், பத்தலைன்னா திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாலக்கில் எப்போதுமே கொஞ்சம் ஈரம் இருக்கும், அதனால் இன்னும் 2 டேபிள்ஸ்பூன் நம்ம பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த பிரெட் க்ரம்ஸ் போடுறதுனால ஈரத்தை உறிஞ்சிரும், இந்த மாய்ஸ்சரை கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ நம்ம பேட்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு நல்ல பெரிய ஒரு பால் சைஸ் எடுத்துங்க, அது எடுத்துகிட்டு கையில் வச்சு தட்டி போட வேண்டியது தான். அது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, இந்த பாலக் வந்து பிளான்ச் பண்ணி எடுத்தேன். இந்த பிளான்ச் பண்ணது ஆல்ரெடி என்னுடைய ஒரு பாலக் பண்ணின்ற வீடியோ போட்டிருக்கேன், அதில் நான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன் எப்படி பண்ணோன்னு. அதை நீங்கள் பார்க்கலன்னா ரைட் சைட் கார்னரில் கிளிக் பண்ணி பாருங்கள், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது ஒன்றும் இல்லை, நல்ல ஒரு பாயிலிங் வாட்டரில் இந்த பாலக்கை நல்லா கொதிக்க வச்சுட்டு 1 மினிட் வச்சா போதும். இம்மிடியேட்டாக அது வந்து ஒரு கோல்டு வாட்டரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துடணும், அப்போ தான் அந்த கலர் சேஞ்ச் ஆக மாறும். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கொதிக்க வைக்கும்போது. இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா புழிஞ்சு அரைச்சிருங்க, எல்லாம் நிறைய தண்ணி விடும். இந்த பேட்டிஸ்க்கு வந்து தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா புழிஞ்சு எடுத்துடணும். இது ரெண்டுமே இந்த கொண்டக்கடலையும் ஸ்பினாச்சும் அவ்வளோ நியூட்ரிஷியஸுங்க. இது வந்து கொலஸ்ட்ரால் ஃப்ரீ, கார்போஹைட்ரேட் இருக்குது, ஃபைபர் கண்டென்ட்டு, ப்ரோட்டீனு, வைட்டமின் ஏடி இப்படியே நிறைய இருக்குது. இல்லை இது எந்த ஏஜ் வேணாலும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் இது. நான் என்ன செய்கிறேன், அதை வந்து கையில் தட்டி நடுவில் ஒரு குழி மாதிரி பண்ணி அதில் கொஞ்சம் சீஸ் நான் ஃபில் பண்ணுறேங்க ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக. நீங்கள் வந்து பன்னீர் இருந்தால் பன்னீர் வச்சுக்கலாம், இல்லை கர்டு கூட உள்ளே வச்சுக்கலாம். நாம் அதை இது பண்ணி உடச்சி சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை கையில் நல்லா தட்டிட்டு நீங்கள் அப்படியே வந்து ரோல் பண்ணணும், நான் ரோல் பண்ணுற பாருங்கள். அந்த மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா ஒரு கட்லெட் ஷேப்புக்கு வந்துடும். இப்போ ஒரு பேன் வச்சு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். இது நம்ம இப்போ ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஆயில் ஊற்றி நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, நம்ம இந்த பேட்டிஸை தவாவில் போட்டுடலாம். ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சுங்க, ரொம்ப ஹீட் வேண்டாம், ஏன்னா அது குயிக்காக ஃப்ரை ஆகிடும். அது ஒரு சைடு ப்ரௌன் ஆனவுடனே நம்ம டர்ன் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, ஜென்டிலாக நாம் அப்படியே நம்ம ஃப்ளிப் பண்ணி போட்டுடலாம். இப்போ தவா நல்லா ஹீட்டாக இருக்கிறதுனால ஃப்ளேமை நம்ம இன்னும் குறைச்சிக்கலாம், சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இந்த பேட்டிஸ் ஃப்ரை பண்ணும்போது ஆயில் கொஞ்சம் இழுக்குங்க அது. ஏன்னா நம்ம பிரெட் க்ரம்ஸ்லாம் போட்டிருக்கோம், ஏன்னா நம்ம ஷாலோ ஃப்ரை தானே பண்ணுறோம், நிறைய ஆயில் ஊற்றல. அதனால் கொஞ்சம் ஆயில் ட்ரை ஆகிடுச்சுன்னா சுற்றி கொஞ்சம் கொஞ்சம் ஆயிலை ஊற்றிங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கிறிஸ்பி டேஸ்டி அண்ட் சீஸி பாலக் காபுளி சன்னா பேட்டிஸ் ரெடி. சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். ஸோ அகெயின், இந்த வாரம் ஒரு ஹெல்த்தி அண்ட் நியூட்ரிஷியஸ் ஸ்நாக்ஸ் செஞ்சு காட்டியிருக்கோம் உங்களுக்கு. ஸ்பினாச் அண்ட் சிக்பி பேட்டிஸ் நார்த்தில் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப சீஸியாக இருக்கும். இது செஞ்சுருக்கேன், இது நீங்கள் டொமேட்டோ சாஸோடு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல ஹெல்த்தி டிஷ், ஈஸியாக செஞ்சிடலாம், எல்லாரும் சாப்பிட்லாம். யூ வில் டெஃபினெட்லி லைக் இட். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்களுடைய அப்லோடிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டெஃபினட்டாக லைக் பண்ணுங்கள். ஐ வில் மீட் யூ அகெயின். குட் டே.